Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான பேட்டரி ஷாப் பிசினஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாவோட நான் உங்கள் முன்னாடி வரப்போகிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி சொன்ன ஃபஸ்ட்டே சொன்னேன், பேட்டரி ஷாப் பிஸ்னஸ் எப்படி செட்டப் பண்ணுறோனுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பேட்டரி ஷாப் பிஸ்னஸ்ன்றது. இதோட நம்ம இந்த வீடியோவில் இதோட மார்க்கெட் ரிசர்ச், நம்ம எதனால் ஸ்டார்ட் பண்ணணும், இதோட க்ரோத்து எவ்வளோ இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று லித்தியம் பேட்டரி, அதுக்கப்புறம் லெட் ஆசிட் பேட்டரி. இந்த ரெண்டு பேட்டரிஸ் தான் மார்க்கெட்டில் இப்போது ரொம்ப மேஜராக இருக்கக்கூடிய ரெண்டு பேட்டரிஸ். இந்த லெட் ஆசிட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வெஹிக்கிள்ஸுக்கு, அப்புறம் இன்வெர்ட்டர் இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் அதே போல் நம்ம எலக்ட்ரிக் பர்பஸ் அந்த மாதிரி அதுக்கும் இந்த லித்தியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூ டைப்ஸ் பேட்டரி, அதோட ஒரு ஷாப் நம்ம வச்சுருந்தா எப்படி இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம்னாலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போன வருஷம் அதாவது 2019 ஒரு சர்வே நடந்துருச்சு, பிரிட்டனில் தான் அந்த சர்வே நடந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2020-25 வரைக்கும் லெட் ஆசிட் பேட்டரி அதாவது ஒரு 99% க்ரோத்து வரணும், லித்தியம் பேட்டரி 25% க்ரோத்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எதனாலலாம் மெயினாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வரப்போகிறோம். மேக்ஸிமம் 2022 இல்லைனா 2021 இதிலெல்லாம் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஒரு பேட்டரிக்கு இவ்வளோ க்ரோத் இருக்க போகிறது இல்லைனா இருக்க போகிறதுன்னு தான் இப்போது சொல்லிக்கிறாங்க. ஓகே, இனிமேல் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியான பாட்டுக்கு போயிடலாம். நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணும்னா, நம்ம அதோட ஸ்டோக் இறக்குறதுக்கு இல்லைனா அந்த பேட்டரிஸோட டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 lakhs to 5 lakhs வரைக்கும் நமக்கு டீலர்ஷிப் சார்ஜ் வரும், இல்லைனா அந்த ஸ்டோக்குக்கு 3 lakhs to 5 lakhs சார்ஜ் வரும். எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், எப்படி ஸ்டோக் கொடுக்கறது, அந்த டீலர்ஷிப் இதெல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஓகே, இனிமேல் நம்ம ஒரு சின்ன சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேட்டரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, மீன்ஸ் இப்போது ஆமரோன் இல்லைனா டாட்டா பேட்டரிஸ் அந்த மாதிரி, எஸ்எஃப் சோனிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன பிறகு, அதாவது நீங்கள் அந்த மார்க்கெட்டெல்லாம் ரொம்ப தரோவாக ஸ்டடி பண்ணி இது எப்படி சேல் பண்ணிக்கலாம், எப்படியெல்லாம் இது ப்ராஃபிட் பார்க்கலாம், எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணலாம், இதெல்லாம் பார்த்து ஒரே ஒரு சிங்கிள் ப்ராண்ட் வச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதான் என்னோட ஒரு சின்ன சஜஷன். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா டீலர்ஷிப்பும் எடுத்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரே ஒரு டீலர்ஷிப் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் நான் சொன்னேன் 3 lakhs to 5 lakhs அந்த நமக்கு ஸ்டோக்குக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைனா நம்ம ஒரு ரூமு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 50,000, அதே போல் அதோட பேலன்ஸ் மீன்ஸ் அந்த இன்டீரியர்ஸ் இல்லைனா அந்த ராக்ஸ் ஷோகேசஸ் ஃபர்னிச்சர் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு 1 lakh, இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு 4.5 lakhs to 6.5 lakhs வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங்கில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், நீங்கள் இன்னும் பெருசாக பண்ணிங்கன்னா ஒரு 10 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இனிமேல் இந்த டீலர்ஷிப் எப்படி நமக்கு கிடைக்கும் இல்லைனா எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்துலேயுமே எல்லா பேட்டரிஸுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார். இப்போது ஆமரோனுக்குன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், அப்படி எல்லா மாவட்டத்துலேயும் ஒருத்தர் இருப்பார். அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக போய் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் லிங்க் போட்டிருக்கேன், நான் சொன்னேன் லிங்க் போட்டிருக்கேன், எல்லா பேட்டரிஸோட மேக்ஸிமம் ஹை லெவலில் இருக்கிற எக்ஸைட் மாதிரி இருக்கிற எல்லா பேட்டரிஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் போய் அந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில் பண்ணி உங்கள் நேமு, உங்கள் கான்டாக்ட் நம்பரு, உங்கள் ஏரியா சிட்டி இதெல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அவங்க உங்களை கால் பேக் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்க கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்கள டைரெக்டாக அந்த கம்பெனியிலேயே டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அங்கே இருந்தும் நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வழியாக தான் டீலர்ஷிப் எடுக்க முடியும். ஒன்று நீங்கள் அவங்கள போய் டைரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி அந்த கம்பெனி பேஸில் நம்ம அந்த கம்பெனியில் போய் அந்த வெப்சைட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று லொக்கேஷன் சூஸிங். ஒன்று நல்ல பெரிய டவுனில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு மெக்கானிக் ஷாப்.
சூப்பராக இருக்கும். அதான் ஒரு பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப் பக்கத்துலலாம் இது வச்சுருந்துருந்துச்சுன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ரொம்ப சேல் பண்ணிக்கலாம். இனிமேல் இதோட ப்ராஃபிட் எப்படின்னா, ஒரு பேட்டரி விற்றா உங்களுக்கு 50-25% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இப்போ ஒரு லுமினோஸ் பேட்டரி நீங்கள் விற்கிறீங்கன்னா 10,000 தான் அதோட ரைட்னா உங்களுக்கு 2,500 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பேட்டரி விற்றாலே உங்களுக்கு மந்த்லி ஒரு 75,000 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரே ஒரு பேட்டரி மட்டும் விற்றா. இது நீங்கள் வேறு வேறு பிராண்டு அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இல்லைனா உங்கள் லொக்கேஷன் சூஸிங் இதெல்லாம் பொறுத்து இன்னும் ரொம்ப ஹையாகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பிஸ்னஸ் வீடியோவில் உங்களை சந்திக்க வரோம். தேங்க்யூ.